ஹாய் அரஞ்சப், லெட்ஸ் வெல்கம் டு ரகேஷ் ஜெனி. நம்ம பொதுவாக ஆக்டர் ஆக்ட்ரஸஸோட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இமோஷன்ஸை ஸ்க்ரீனில் பார்த்து ரசிச்சிருப்போம். ஆனால் அவங்க கோவப்படுறத நம்ம நேரில் பார்த்துருப்போமா? ரொம்ப கம்மின்னு தான் சொல்லணும். பிகாஸ் பப்ளிக் ஃபோரம்ல இல்லை மீடியாலலாம் வந்துட்டு அவங்க ரொம்ப சாந்த சுரூபினி மாதிரி தான் நடந்துப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒருவேளை அவங்க பப்ளிக்ல கோவம் நடந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் என்னடா அவ்வளோ திமிரா பண்ணுறான், அவன் என்னடா இப்படி பேசுறா அப்படின்லாம் சொல்றது மட்டும் இல்லாமல், எங்க காசுல தானடா வாழ்றாங்க அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டுவாங்க. அதோட இந்த மீடியால ஒரு வாரத்துக்கு பூகம்பமே வந்தாலும் இது மட்டும்தான் பெரிய நியூஸாவே இருக்கும். அப்படி இருந்தும் இதுல நிறைய பேர் மாட்டிருக்காங்க. இதுல சூர்யாலாம் சிங்கம் படத்தோட இம்ப்ரெஷன் போகவே இல்லப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு திட்டிருப்பாரு. அதோட இந்த பொண்ணு என்னப்பா ஆங்கர் போய் சைக்கோன்றுச்சு, அதோட இன்னொருத்தவங்க ஆங்கர் மேல கேசே போட்டுருவேன்றாங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய தரமான சம்பவங்கள்லாம் இந்த வீடியோக்குள்ள இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாமா? இதுல ஃபர்ஸ்ட் யார்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்துல இப்ப பரபரப்பு நியூஸ்ல இருக்கிற நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா தான். இவங்க கும்பகோணத்துல இருக்கிற ஒரு கோயிலுக்கு வேண்டுதலுக்கு போயிருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதும் அந்த ஊர் மக்களும் சரி மீடியாவும் சரி அவங்க கூட்டம் கூட்டிட்டாங்க. இவங்க சாமி கும்பிட்டு இருக்கும் போது அங்க இருந்த மீடியா பர்சன் மேம் போட்டோக்கு போஸ் கொடுங்கன்னு கேட்டதும் நயன்தாரா செம்ம டென்ஷன் ஆகி நாங்க சாமி கும்பிட்டுதான் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதை முடிச்சுட்டு அடுத்த கோயிலுக்கு போனா அங்க காலேஜ் கேர்ள்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க சாமி கும்பிட்டு வெளியில வந்ததும் எல்லாரும் போட்டோ எடுக்க ரெடி ஆனதும் இவங்க ஷால் நழுவி யாரோ தள்ளிதான் விட்டுட்டாங்கன்னு நினைச்சு பின்னாடி திரும்பி திட்டிருப்பாங்க. இந்த பிரச்சனையை முடிச்சிட்டு ட்ரெயினுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தா ட்ரெயின்ல யாரோ வீடியோ எடுக்கிறத பாத்துட்டு போன் தூக்கி போட்டு உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி செம்ம டென்ஷன்ல திட்டிருப்பாங்க. டோட்டலாவே அந்த நாள் ஃபுல்லா செம்ம கடுப்புல இருந்தாங்க நம்ம நயன்தாரா. இதுல எனக்கு என்ன டவுட்னா, இவங்க ஒரு கேரவன் அரேஞ்ச் பண்ணி போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பப்ளிக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, இவங்களுக்கும் டென்ஷன் கிடையாது, இந்த மாதிரி ஒரு நியூஸும் வந்திருக்காது. அதை விட்டுட்டு நாங்க ரொம்ப நார்மல் பர்சன் தான், இதோ பாருங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்றோம் அப்படின்னு நமக்கு சொல்ல ட்ரை பண்றாங்களான்னு தெரியல. நெக்ஸ்ட் யாரு பாத்தீங்கன்னா, நம்ம சிங்கம் சூர்யா. இவர் தானே சேர்ந்த கூட்டம் படத்தோட தெலுங்கு வெர்ஷனை ப்ரமோட் பண்றதுக்காக போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இவங்க காரை ஒரு 4-5 பேர் பைக்ல ஃபாலோ பண்ணிருக்காங்க. இதை பார்த்து டென்ஷன் ஆகி சூர்யா கார்ல இருந்து இறங்கி ஹெல்மெட் கூட போட மாட்டீங்களா, மத்தவங்களோட லைஃப் ஏன் டேஞ்சர்ல விடுறீங்க, உங்க லைஃப் தானே ஸ்பாயில் ஆகுது அப்படி இப்படின்னு கண்ணா பின்னா திட்டிருக்காரு. அந்த ஏரியாவே ஒரே கலேபரமா இருக்குன்னு பாத்துக்கோங்களேன். அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் கொஞ்சம் சால்வ் பண்றதுக்காக ஒரு 4-5 போலீஸ் வந்துதான் அதை எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டாங்க. இவர் பப்ளிக்ல டென்ஷனா இருக்கானா, அவரோட ஃப்ரெண்ட் நம்ம இளைய தளபதி விஜய் பிரஸ் மீட்ல டென்ஷனா இருக்காரு. வில்லு படத்தோட பிரஸ் மீட் அப்போ ஒருத்தர் க்வெஸ்டின் கேட்க இவர் பதில் சொல்லிட்டு தான் இருந்தாரு, ஆனாலும் அங்கே ஒரே கச்ச 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 நாய்ஸ் ஆ இருந்ததை பார்த்துட்டு சைலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்திருப்பாரு. ஆனா அது அடுத்த செகண்டே ரியலைஸ் பண்ணி திருப்பவும் அந்த க்வெஸ்டனுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. பொறுமையை ரொம்ப சோதிக்கிறீடா பேசிக்கிட்டு இதுல. அடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம டைரக்டர் அண்ட் ஆக்டர் பார்த்திபன். இவர் 20 ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் அப்போ செம்ம டென்ஷன் ஆகி மைக்கையே தூக்கி போட்டிருப்பாரு. அந்த நேரத்துல அப்படியே சட்டலா அமைதி ஆயிட்டாங்க. பட் ஆனா அதுக்காக ஒரு வீடியோ எக்ஸ்பிளேஷன் கொடுத்திருப்பாரு. அதுல பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருந்ததாகவும் அந்த டைம் பார்த்து ஏஆர் ரகுமான் கிட்ட பேட்டி எடுக்கும் போது கரெக்டா மைக் வேலை செய்யலன்றது டென்ஷன் ஆகிதான் அந்த மைக்கை தூக்கி போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்காக மன்னிப்பும் கேட்டிருக்காரு. அது முன்னாடியில கேட்கணும். நெக்ஸ்ட் யாரு பாத்தீங்கன்னா, அஜித்குமார். இவர் நார்மலா வெளியில பாக்குறதே பெரிய விஷயம், ஆனா ஏர்போர்ட்டுக்கு வந்தா கூட லைன்ல நின்றுதான் வருவேன் அப்படின்னு அடம்பிடிப்பாராம். அதே மாதிரிதான் 2021 எலெக்ஷன்ஸ் அப்போ ஒருத்தர் ஃபேஸ்ல மாஸ்க் கூட போடாம செல்ஃபி எடுக்க போறேன்னு சொல்லி மூஞ்சுக்கு முன்னாடி வந்து நின்றுருக்காரு. அப்ப நம்ம சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்த டைம், இதனால டென்ஷன் ஆன அஜித் ஒரு சோஷியல் டிஸ்டன்சிங் கூட ஃபாலோ பண்ணாம ஏன் இப்படி வந்து நிக்கிறீங்கன்ற மாதிரி அவரோட போனை வாங்கிட்டாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு காம் டவுன் ஆகி அவரே போனை திருப்பி கொடுத்து கொஞ்சம் அட்வைஸும் பண்ணி அனுப்பியிருப்பாரு அந்த ஃபேனுக்கு. பெரிய விஷயமாக்கிட்டாங்க. அப்புறம் என்ன, நம்ம சிவகுமார் வீடியோ மூலமா மன்னிப்பு கேட்டுட்டு ஒரு புது போனும் வாங்கி கொடுத்துருக்காரு அந்த தம்பிக்கு. இந்த விஷயத்துல அந்த பையன் ஏதோ சின்ன பிள்ளைத்தனமா நடந்துகிட்டான்னு சொல்லலாம், பிகாஸ் நார்மலா எல்லாத்தான் பண்றாங்க. ஆனா இந்த விஷயத்துக்காகவே ஆக்ட்ரஸ் கஸ்தூரி வாங்கி கட்டிக்கிட்டாங்க பாத்தீங்களா, அதுதான் சம மொமெண்ட்.
உங்க அப்பா இல்லல அதனால அர்ஜென்ட்டா செல்ஃபி எடுத்துட்டு இது ரொம்ப தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கலாம். ஆக்டர் கார்த்தி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தப்போ அங்க ஹோஸ்டா இருந்த ஆக்ட்ரஸ் கஸ்தூரி போன் எடுத்து மூஞ்சுக்கு முன்னாடி ஒரு செல்ஃபி எடுக்கலாம், அதான் உங்க அப்பா இல்லல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு கார்த்தி செம்ம டென்ஷன் ஆகி மரியாதையே தெரியல இப்ப எல்லாருக்கும். பெர்மிஷன் கேட்டுதான் போட்டோ எடுக்கணும்ன்ற மரியாதை கூட தெரிய மாட்டேங்குது. அதோட பிளாஷ் வேற போட்டுக்கிறாங்க. மைக்ரேன் இருக்கவன் என்ன பண்ணுவான் அப்படி இப்படின்னு பேசியிருப்பாரு. இது கஸ்தூரி மேடத்துக்கு தேவையில்லாத அடிதான். இல்லது ஒரு மரியாதை இல்லாம போயிருச்சுல, வசதியா கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஒரு போட்டோ எடுக்கிறது வந்து ஒரு மரியாதையா கேட்டு எடுக்கணுங்கிறது கூட தெரியாத அளவுக்கு நம்ம ஐட்டமா. நெக்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்துக்கு ஃபேமஸா இருக்கிற நம்ம கேப்டன் விஜயகாந்த் தான். இவர் ஒன்னா ரெண்டா ஏகப்பட்ட தரமான சம்பவங்கள் பண்ணிருக்காரு. அதுலயே ஹைலைட் ஆன விஷயம்னா இதுதான். டெல்லியில இருக்க ஏதோ பிரைவேட் டிவி சேனலுக்கு பிரஸ் மீட்டிங் போயிருந்தப்போ ஏதோ அவங்க சொல்ல இவர் செம்ம டென்ஷன் ஆகி தூக்கி அடிச்சிருவோம் பாத்துக்க அப்படின்னு கத்திருப்பாரு. மத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணணும்னா கமெண்ட் இருக்க மாதிரி தூக்கி அடிச்சிருவோம். இன்னொன்னு, ஒரு வேட்பாளர் இவர் சொன்னதை செய்யலன்னதோ ஸ்கூல் பிள்ளைய கொட்டுற மாதிரி சும்மா நங்கு நங்கு நங்குன்னு கொட்டிருப்பாரு. இது எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா பிரஸ் மீட்ல யாராவது கேள்வி கேட்டா தூரத்துல இருந்தா கேக்குறாங்க. அதுக்கு காரணம் இதுதான். வாங்க, ஏன் பயப்படுறீங்க, வாங்க. நெக்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம இமயமலை விசிட்டர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவர் 2018ல நடந்த தூத்துக்குடி போலீஸ் ஷூட் அவுட்டோட பிரச்சனைக்கு போயிருந்தப்போ அங்க ஒரு பேட்டி கொடுத்திருப்பாரு. அந்த பேட்டியில சமூக விரோதிகள் தான் யாரனு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு வேற மாதிரி கேட்பாரு. இதை கேட்ட ரஜினி வேற யாருக்காவது இந்த கேள்வி இருக்கா, இதே மாதிரியே போயிட்டு இருந்துச்சுன்னா தமிழ்நாடே சுடுகாடு ஆயிடும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டே போயி
அண்ணன் நம்ம மீடியாவும் சும்மா இல்லப்பா, வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட வேற ஏதோ ஒரு கேள்வி கேட்டு இந்த மாதிரி கடுப்பேத்தி விட்டுறாங்க. அந்த மாதிரி இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம தனுஷ், அவர் விஐபி 2 படத்தோட ப்ரொமோஷனுக்காக தெலுங்கு டிவி சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருப்பாரு. அவங்க என்னன்னா படத்தை பத்தி எந்த க்வெஸ்டனும் கேட்காம பர்சனல் லைஃப்ல என்ன ஆச்சுன்றத பத்தி கேட்டுட்டு இருப்பாங்க. இவர் ஒரு கட்டத்துக்கு மேல டென்ஷன் ஆகி ஸ்டூபிட் க்வெஸ்டன்ஸ்க்கு பதில் சொல்ல முடியாதுன்னு மைக்க தூக்கி எரிஞ்சுட்டு அப்படி நடந்து போயிருப்பாரு. இந்த வரிசையில நம்ம இளையராஜாவும் இருக்காரு. அவர் வேற ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தப்போ ஒரு பேட்டி கொடுக்கறதுக்காக வந்திருப்பாரு. அப்போ பீப் சாங் பத்தி ஒரு ரிப்போர்ட்டர் கேட்க போனதும் இவரு செம்ம டென்ஷன் ஆகி உனக்கு அறிவு இருக்கா, அறிவு எங்க இருக்கு அப்படி இப்படின்னு கேட்டிருப்பாரு. சுத்தி இருந்தவங்களும் இளையராஜா தான் சொல்லிட போறான்னு, ஏன்பா கேள்வி கேட்கறதுக்கு ஒரு இடம் பொருள் லெவல் எல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேள்வி கேட்டு அந்த இடத்த விட்டு நவுந்து போயிருப்பாங்க. நெக்ஸ்ட் சைக்கோ மாதிரிலாம் நடந்துக்கிறான்னு செம்ம டென்ஷன் ஆன நம்ம பிக் பாஸ் ஆயிஷா, இவங்க பிஹைண்ட் வச்சுக்கு பேட்டி கொடுக்க போயிருக்காங்க. அவங்க வழக்கமா ஒரு 4-5 ஃபார்மட் வச்சிருக்காங்கல்ல, கேம் கண்டக்ட் பண்றது, பிராங்க் பண்றது, இல்ல யாராவது செஞ்சு கொடுத்த சாப்பாடு குடுக்கறது, இந்த மாதிரி. அதுல ஐஷாவா பிராங்க் பண்ண போய் இவங்க செம்ம டென்ஷன் ஆகி சைக்கோ மாதிரிலாம் பிஹேவ் பண்றான் அப்படின்னு நிக்கிய செம்மையா திட்டிருப்பாங்க. அதுக்கு மேல பேட்டியும் கொடுக்க முடியாதுன்னு கிளம்பி போயிட்டாங்க. இந்த மாதிரி ஆக்ட்ரஸ் லக்ஷ்மி மேனன் ஆடம்ஸ் இன்டர்வியூ எடுத்துட்டு இருப்பாரு. அவரே இன்டர்வியூல நீங்க வெர்ஜினா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு. அதுக்கு லக்ஷ்மி மேனன் செம்ம டென்ஷன் ஆகி இந்த மாதிரி கேள்வி கேட்காதீங்க, ஃபர்ஸ்ட் இந்த இன்டர்வியூவை யூடியூப்ல போடாதீங்க, ஒருவேளை போட்டீங்கன்னா கண்டிப்பா நாங்க உங்க மேல கேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லி இரிட்டேட் ஆகி கத்திருப்பாங்க. I'll definitely going to put a case on that. இந்த வரிசையில கடைசியா சத்யராஜ், இவர் காவேரி பிரச்சனையை போய் எப்படி எமோஷன் ஆகி கத்துனாருன்னு நீங்களே பாருங்க. உங்க பேரை சொல்லி கைதட்டல் வாங்குறதுக்கு பதிலா வெளிப்படுத்திருவாங்க. ஒருவேளை அவங்களை பத்தி சொல்லணும்னா அவங்களுக்கு தனி வீடியோவே பண்ணும், அந்த அளவுக்கு லிஸ்ட் பெருசு. அதனாலதான் சிம்பிளா முடிச்சிட்டோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல். Bye-bye.